ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धिः भुविरामकृष्णः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं धर्मः प्रोज्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वाः परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते अत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणाद् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखाद् अमृतद्रवसंयुतं पिबदभागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेतुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। अहो दानवसिद्धोऽसि यस्य ते मतिरीदिषि भक्तः सर्वात्मनात्मानं सुहृतं जगदीश्वरम्। இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. போரின் மத்தியில் விருத்ராசுரன் இறைவனிடத்தில் தான் கொண்ட பக்தியை வெளிப்படுத்துகின்றான். ஒரு ஜீவனுடைய வாழ்க்கை பற்றிய தத்துவங்களை, வாழ்க்கையின் லட்சியங்களை, வாழ்க்கையில் ஒவ்வொரு ஜீவனும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றிய மனத்தெளிவை வெளிப்படுத்துகின்றான். அந்த மனத்தெளிவையும் ஞானத்தையும் கண்டு இந்திரனுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அகோ தானவ சித்தோசி, ஹே அசுரனே, நீ சித்தி பெற்றவனாக இருக்கின்றாய். ஏனென்றால் எஸ்யதே மதிர் ஈதிருஷி, இவ்வளவு மனத்தெளிவுடன் எப்படி இருக்க முடிகின்றது உன்னால்? மனத்தெளி மட்டுமல்லாமல் இறைவனிடத்தில் பக்தி கொண்டவனாகவும் இருக்கின்றாய். சர்வாத்மனா பக்தகா சுகிருதம் ஜெகதீஸ்வரம் ஆத்மானம் துவம். இந்த உலகத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கின்றவனும் எல்லா ஜீவர்களுக்கும் சுகிருத்தாக இருக்கின்றவனுமான இறைவனிடத்தில் உனக்கு இவ்வளவு பக்தி இருக்கின்றதே என்று புகழ்ந்து கொண்டாடுகின்றார். எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்று இந்திரனே பொறாமப்பட்டு புகழக்கூடிய அளவுக்கு ஒரு மனத்தெளிவு இருக்குன்னா அந்த மனத்தெளிவை பற்றி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆறு விஷயங்களை அவன் சொல்லுகின்றான். முதல் விஷயம், ஈஸ்வரன் இந்த ஜெகத்தினுடைய, இந்த சிருஷ்டியினுடைய சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, லயகர்த்தா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், முதற்றே உலகு என்று வள்ளுவர் பெருமான் சொல்றது போல இந்த விஷயம் இந்த அசுரனுக்கு தெரிஞ்சிருக்கிறது. என்ன தெரிஞ்சிருக்கிறது? இந்த சிருஷ்டி வந்து தானா வந்துடல, ஒரு ஆக்சிடென்டல் கிரியேஷன் கிடையாது இது. ஆனால் இறைவனால் படைக்கப்பட்டு காக்கப்பட்டு வழிநடத்தப்படுகின்ற சிருஷ்டி இது. சர்வஜ்ஞனும் சர்வசக்திமான ஆகிய இறைவனால இது படைக்கப்பட்டு காக்கப்பட்டு வழிகின்றது என்ற ஒரு தத்துவத்தை அவன் புரிந்து கொண்டிருக்கின்றான். இரண்டாவதாக, அந்த ஈஸ்வரனே கர்மஃபல தாத்தாவாக தர்மத்தை வகுப்பவனாகவும் அதை காப்பவனாகவும் இருக்கின்றான்.
தர்ம காரியங்களுக்கு உண்டான பலனை கொடுப்பவனாகவும் இருக்கின்றான். அதாவது இந்த சிருஷ்டி வந்து எதனால் காக்கப்படுகின்றது என்று கேள்வி எழும்பொழுது ஒரு நியமத்தினால் காக்கப்படுகின்றது. என்ன அந்த நியமம்? தர்மம் என்ற நியமம். அதை யார் வகுத்தார்கள்? இறைவன் தான் வகுத்தான். அதை யார் பாதுகாக்கின்றார்கள்? இறைவன் தான் பாதுகாக்கின்றான். தங்கள் வாழ்க்கையில் இந்த தர்மத்தை கடைபிடிப்பவர்களுக்கு யார் பலனை அளிக்கின்றான் என்ற கேள்விக்கு இறைவன் தான் என்று பதில் கிடைக்கின்றது. இது இரண்டாவது கருத்து. முதல் கருத்து என்ன? ஈஸ்வரஹா சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தா. இரண்டாவது கருத்து என்ன? ஈஸ்வரஹா கர்மஃபல தாதா. மூன்றாவது கருத்து, ஈஸ்வரஹா அஹேதுக தயா சிந்து, அளவற்ற கருணை படைத்தவன். இது மூன்று கருத்துகளும் இறைவனை பற்றிய விஷயம். ஜீவனை பற்றிய விஷயம் என்று மூன்று கருத்துக்களை சொல்லுகின்றான். ஜீவன் பத்தனாக இருக்கின்றான். எப்படி பொம்மலாட்டத்தில் வருகின்ற பொம்மைகள் கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கின்றதோ அதுபோல ஜீவன் பத்தனாக இருக்கின்றான் என்பது நான்காவது கருத்து. ஐந்தாவது கருத்தாக, வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களையும் தன்னுடைய கர்ம பலத்தின் விளைவு என்று உண்மையை அறிந்து கொண்டு ஒவ்வொரு ஜீவனும் சமபாவனையுடன் வாழ வேண்டும் என்ற கருத்தை சொல்கிறார், சமஹா பவே. ஆறாவது கருத்து, இந்த சமத்துவ புத்தியை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் ஒரு மனிதன் எந்த லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் விடுதலை என்ற லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டும். மோக்ஷ பிரயத்தனம் கர்த்தவ்யா. ஆறு கருத்து. மறுபடியும் சொல்றேன், ஈஸ்வரனை பத்தி மூணு கருத்து, ஜீவனை பத்தி மூணு கருத்து. ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அது போன வகுப்புல சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஈஸ்வரஹா ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி காரணம், முதல் கருத்து. ரெண்டாவது, ஈஸ்வரஹா கர்மாத்யக்ஷஹா கர்மஃபல தாதா. மூன்றாவது கருத்து, ஈஸ்வரஹா அஹேதுக தயா சிந்து. ஜீவனை பற்றி மூன்று கருத்துக்கள், ஜீவஹா பத்தஹா பந்தப்பட்டுள்ளவன், அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பிறப்பு இறப்பிலிருந்து அவனால் தப்பிக்க முடியாது, அவன் பந்தத்தில் இருக்கின்றான். ஜீவனை பற்றி இரண்டாவது கருத்து, வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களையும் சமமாக பாவிக்க வேண்டும். ஜீவனை பற்றிய மூன்றாவது கருத்து, வாழ்க்கையினுடைய லட்சியமாக விடுதலையை ஒருவன் கொண்டிருக்க வேண்டும், மோட்ச பிரயத்தனத்திற்காக ஒருவன் வாழ வேண்டும். ஈஸ்வரஹா கர்மஃபல தாதா. கர்மஃபல தாத்தானா, நீ என்ன கர்மம் பண்ணியோ அதுக்கு பலனை கொடுக்குறவர், எவ்வளவு டெபாசிட் போட்டியோ அதை எடுத்து கொடுக்கிறவர், உனக்கு எப்ப வேணுமோ அதை எடுத்து கொடுக்கிறவர், பேங்க் மேனேஜர். அடுத்தது என்ன கருத்து சொல்றான்? ஈஸ்வரஹா அகேதுக தயா சிந்து, காரணமே இல்லாமல் உன்னிடத்தில் கிருபை செய்வான். விருத்தமா படுதா? டெபாசிட்டே போடாம பணம் கொடுத்துருவாரா மேனேஜரு? நம்ம பாஷையில சொல்லலாம், ரெண்டு விருத்தமா தெரியுது. கர்மஃபல தாத்தாவாக இருந்தால் தயா சிந்துவாக இருக்க முடியாது, தயா சிந்துவாக இருந்தால் கர்மஃபல தாத்தாவாக இருக்க முடியாது. ஆச்சுங்களா? இது கான்ட்ரடிக்ஷன். ஈஸ்வரனை பொறுத்து கான்ட்ரடிக்ஷன், ஜீவனை பொறுத்து கான்ட்ரடிக்ஷன். பாருங்க, ஜீவஹா பத்தஹா, நீ சுதந்திரமே இல்லாதவன் வாழ்க்கையில, உன் பிறப்பு இறப்பு பெற்றோர் என்ன உடம்பு எடுக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும், எந்த மதத்தில் வாழணும், எல்லாம் நிர்ணயம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன சொல்கிறான்? விடுதலையை நோக்கி முயற்சி செய்யின்றான். என் கையை தான் கட்டி போட்டுட்டீங்களே, அதுக்கப்புறம் எப்படிங்க நாங்கள் முயற்சி செய்யறது? கான்ட்ரடிக்ஷன் புரியுதுங்களா? பத்தனாக இருந்தால் முயற்சிக்கு இடம் இல்லை, முயற்சி செய்கின்ற சக்தி இருந்தால் பந்தம் இல்லை. அப்போ இந்த ஆறு கருத்துல நாலு கருத்து வேறுபடுது இல்லையா, ரெண்டு ரெண்டு வேறுபடுது. இது வந்து எல்லா சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்கோம். தமிழ் சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது சொல்லுவாங்களா, சொல்லுவாங்களா? உன்னுடைய கர்மவினை உன்னை பந்தப்படுது. ஏன்பா அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்ன பிறகு ஏன் கர்மவினை எங்க நடுவில் வந்தது சொல்றாங்களா? அடுத்து என்ன சொல்லுவாங்க? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவன் உனக்கு எப்போ அனுகிரகம் பண்ணுறானோ அப்போதான் நீ அவனை பூஜையே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கோ, நீ அவனை வந்து அன்பு செய், அவனை அன்பு செய்ய முயற்சி செய்,
அவனை அடையிறதுக்காக முயற்சி செய்கிறேன். அவன் தான், நீங்கள் தான் முதல்ல சொல்லிட்டீங்க அவன் அனுகிரகம் பண்ணாதான் நானே முயற்சியை பண்ண முடியுன்றீங்க. திருப்பி அவன் அனுகிரகம் வேணும்னா நான் முயற்சி பண்ணணுன்றீங்களே. மூன்றாவது, தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னா, கருணைக்கு இருப்பிடமாக இருப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவர் எப்படி வச்சிருக்கிறார், அடி வாங்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். என்ன தாய் அவர்? அப்போ இந்த குழப்பம் வந்து இந்த கேள்விகள்லாம் மனதில் எல்லார் மனசுலையும் இருக்கு. அதுக்கெல்லாம் பதிலே இந்த ஒரு வகுப்பில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பெரியவங்க சொன்னதை உங்களோட பகிர்ந்துக்க முயற்சி செய்கிறேன். இது எல்லாத்துக்கும் பதில் ஒரே ஒரு கேள்வியில் கிடைக்கும். இறைவனுடைய கிருபை என்றால் என்ன? அதை புரிஞ்சிட்டா இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். முதல் கான்ட்ரடிக்ஷன் என்ன? இறைவன் கர்மஃபல தாத்தாவாக இருந்தால் அவனை எப்படி தயா சிந்துன்னு சொல்ல முடியும்? அதுக்கு சாஸ்திரம் சொல்ற பதில் என்னன்னா, அவர் கர்மஃபல தாத்தா தான் இருந்தாலும் தயா சிந்து. எப்படிங்க ஒத்து வரலையே? உன்னுடைய வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் அவர் கர்மஃபல தாத்தா, ஆனா உனக்கு விடுதலையை கொடுக்கிற விதத்துல, ஞானத்தை கொடுக்கிற விதத்துல தயா சிந்து. இந்த பந்தத்தை நீக்குகின்ற விதத்துல தயா சிந்துவாக இருக்கின்றான். நான் பத்தன்னு சொல்றீங்க, ஆனா தர்மத்தில் இருந்து பக்தி செய்து மோட்ச பிரயத்தனம் பண்ணணும்னு சொல்றீங்க. நான் பத்தனாக இருந்தா ஈஸ்வரனுடைய தயை வந்து எந்த காரணமும் இன்றி இருந்தால் நான் எதற்காக நல்லவனாக வாழ வேண்டும்? அவர் தான் எல்லாருக்கும் தான் தயவு பண்ண போறாருல்ல. அப்படின்னும் போது சாஸ்திரத்தில் சொல்லுது, தர்மத்தை பின்பற்றுவனாகத்தான் நீ வாழ வேண்டும். ஏன்னா இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதில் வருகின்ற துன்பங்களை குறைத்துக் கொள்வதற்காக தர்மத்தில் பின்பற்றவனாக இரு. அந்த துன்பங்களை மாற்ற முடியாது, அது வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா அது வந்து ஏற்படுத்துகின்ற பாதிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாதிப்பை உன்னால் குறைத்துக் கொள்ள முடியும். மகாபாரதத்தில் அர்ஜுனன் காண்டவ தகனம் செய்தான், ஒரு காட்டை அழித்தான். அந்த காட்டில் இருந்து எல்லா பாம்பு குடும்பங்களும் அழிந்து விட்டன. ஒரு பாம்பு என்னுடைய குடும்பத்தையே அழிச்சிட்டேன்னு சொல்லி வஞ்சகம் வைத்துக் கொண்டு பழி வாங்க வேண்டும் என்று கர்ணனிடம் வந்து தஞ்சம் போகின்றது இல்லையா. இது இவனுடைய கர்ம வினையினுடைய பலன். எது? இந்த நாகா அஸ்திரம். நாகா அஸ்திரம் வந்து கர்ம வினையினுடைய பலன். இப்ப அர்ஜுன தர்மத்தோடு இருந்ததுனால அந்த கர்ம வினையினுடைய பலன் அவனை அவ்வளவாக பாதிக்கவில்லை. கர்ம வினையை இறைவனாலே தடுக்க முடியல, ஏன்னா கர்மஃபல தாத்தா. ஆனா இறைவனை சரண் அடைந்ததுனால என்ன ஆயிற்று, இவர் இங்க போய் அங்க போய் அந்த டிராமா பண்ணி குந்தி கிட்ட போய் சொல்லி உன் பையன் யாருன்னு தெரியுமா, அப்பதான் வெளியிடுறார். இவருக்கு முன்னாடி தெரியும் தானே, முன்னாடி சொல்ல வேண்டியது தானே, ஏன்னா நாகாஸ்திரம் இவரை ஊர்த்திட்டே இருக்குது. இவங்கிட்ட அர்ஜுனங்கிட்ட பிரம்மாஸ்திரம் இருக்கலாம், நாகாஸ்திரத்தை விட சக்தி வாய்ந்த அஸ்திரம் இருக்கலாம், ஆனா இவனால கர்மவினையை எதிர்கொள்ள முடியாது. இவன் தார்மீகமாக இருப்பதனாலும் தன்னை சரணடைந்து இருப்பதனாலும் பகவானே அந்த கர்மவினுடைய வலியை குறைப்பதற்காக, விளைவை குறைப்பதற்காக எல்லா வேலையும் செய்யறான் பார்த்தீங்களா. அதனால தயா சிந்து. அதே மாதிரி திரௌபதி தன்னுடைய வீட்டிற்கு வந்த அதிதியை அவமானப்படுத்தி விட்டாள். துரியோதனன் ராஜசூய யாகத்திற்காக வந்திருக்கிறான் பாண்டவர்களுடைய வீட்டுக்கு. அங்கே ஏதோ அந்த மயன் ஏற்படுத்திய மாயாஜால மாளிகையில் விழுந்து விடுகின்றான், தண்ணின்னு தெரியாம விழுந்துடுறான். ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கோ விழுந்துட்டாங்கோ, வயசுல பெரியவங்கோ, வீட்டில் இருக்கிற அம்மா என்ன சொல்லுவாங்கோ, ஐயோ அண்ணா விழுந்துட்டீங்களே எந்திரிங்கனான்னு சொல்லணும் இல்லையா. இந்த அம்மா என்ன சொல்லுச்சு, குருடம் பையனுக்கு கூட கண்ணு தெரியல பத்தியான்னு எடுத்து தேவையா சொல்லாமா, இப்படி சொல்லலாமா, அவன் ஏற்கனவே வைத்தறிச்சல அவனுக்கு. அப்போ இதனுடைய கர்மம் வேணே, அதனுடைய பலன் என்ன, அவளை மானபங்கப்படுத்த வேண்டும் என்ற வஞ்சகம் வைத்து விட்டான் துரியோதனன். அப்போ ஈஸ்வரனால் இதை தடுக்க முடியல,
கர்மஃபல தாத்தா கொடுத்து தான் ஆகணும். ஆனால் தர்மத்தோடு இருந்து தன்னை சரணாகதி அடைஞ்சதுனால கடைசி நேரத்தில் கிளைமேக்ஸில் வந்து காப்பாற்றிட்டார். அதான் வள்ளுவர் பெருமான் சொல்கிறார், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்போ தர்மத்தில் இருக்கணுமா இல்லையா? எனக்கு தான் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டீங்களே, நான் எதுக்கு நல்லவன் ஆகணும்னு கேட்கலாமா? ஜெயில் தண்டனையில் இருந்தாலும் நல்லவனாக இருந்தினா அந்த தண்டனை குறைக்கப்படும். அதனால் ஒவ்வொரு ஜீவனும் பந்தத்தில் இருந்தாலும் தர்மத்தில் இருப்பதற்கு அவனுக்கு சுதந்திரம் இருக்கின்றது. எனவே தர்மத்துடன் இருக்க வேண்டும். பக்தி செய்வதற்கு அவனுக்கு சுதந்திரம் இருக்கின்றது, எனவே பக்தி செய்ய வேண்டும். வருகின்ற இன்பத் துன்பங்களை சமமாக பாவிப்பதற்கு அவனுக்கு சுதந்திரம் இருக்கின்றது, எனவே வருகின்ற இன்பத் துன்பங்களை சமமாக பாவிக்க வேண்டும். எப்போ சமமாக பாவிக்க முடியும்னா, போட்ட விதைக்கு அறுவடை வந்தது, எள்ளை போட்டால் எள்ளு வருது, தினையை போட்டால் தினை வருது, வினையை போட்டதுனால வினை வந்திருக்கு. இதற்கு யாருமே காரணம் இல்லை. எனக்கு துன்பம் கொடுத்தவங்க எல்லாரும் நியர் போஸ்ட்மேன், அரெஸ்ட் வாரண்ட்டை போலீஸோ போஸ்ட்மேனோ எடுத்துகிட்டு வர்றாருன்னா அவர்கிட்ட கோச்சிக்குவோமா? என்ன சொல்லுவோம்? புத்திசாலியாக இருந்தால் அண்ணா உக்காருங்கண்ணான்னு சொல்லி காஃபியோ டீயோ மோரோ கொடுத்து அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வெளியில் சொல்லிடாதீங்க, நான் தயவுசெய்து ஏற்கனவே தண்டனை அனுபவிக்க போகிறேன், இதில் மானம் வேற போயிடும் சொல்லியிருந்தேனே. அப்போ நமக்கு துன்பம் கொடுக்குறவங்கக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். எப்போ இருக்க முடியும்? இதை சமபாவனையுடன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது. எப்படி சமபாவனையுடன் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த கர்ம நியதியை புரிந்து கொள்ளும் பொழுது இறைவனை பழி சொல்ல மாட்டோம், நமக்கு துன்பத்தை கொடுக்கின்ற யாரையும் பழி சொல்ல மாட்டோம். இதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்கின்றது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் அற்புதமாக சொல்வார் இந்த சமபாவனையை பற்றி சொல்லும் பொழுது. ஒரு நாள் ராமர் வந்து கோதண்ட பாணியாக ராமேஸ்வரத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த கோதண்டத்தை சரி புறப்படலாம், கடலை கடக்கலாம் அப்படின்னு புறப்படும் போது கோதண்டத்தை எடுத்து தோளில் மாட்டிக்க போகும்போது ரத்தம் அதில் வழியுது. ஏன் ரத்தம் வழியுதுன்னு பார்த்தா ஒரு தவளை அதில் நசுங்கியிருக்கு. அப்போ தவளையை பார்த்து ராமர் கேட்டாராம், தவளையே நான் என்னுடைய கோதண்டத்தை இந்த மணலில் ஊனும்போது நீ அங்கே இருந்ததை நான் பார்க்கல, நீ சத்தம் போட்டிருக்கலாம் இல்லையா ராமா ராமான்னு சொல்லி. அப்போது தவளை சொல்லிச்சான், மற்றவங்க என்னை குத்துனாங்கன்னா ராமா ராமான்னு சொல்லலாம், ராமனே என்னை குத்தும்போது யாரை கூப்பிடுறது? அப்போ இதுதான் சமபாவனை. வாழ்க்கையில் வருகின்ற இன்பத் துன்பங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற சமபாவனை கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். அவன் இந்த சமபாவனையை வைத்து கொண்டு மோட்ச பிரயத்தனத்திற்காக பாடுபட வேண்டும். இதிலும் அவனுக்கு சுதந்திரம் இருக்கின்றது. பத்தனாக இருந்தாலும் மனிதனுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்திருக்கிறான், அதனால சுதந்திரமாக யோசிக்கின்ற புத்தியை கொடுத்திருக்கின்றான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன். இதுக்கும் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்வார். ஒரு மாட்டை கோலில் தான் கட்டியிருக்கிறாங்க, கூட்டம் வச்சு கயிறு போட்டு கட்டியிருக்கிறாங்க, ஆனால் கழுத்து வரைக்கும் கயிறு இல்லை, ஒரு 10 மீட்டர் கயிறை வந்து விட்டு கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த 10 மீட்டர் வரைக்கும் சரௌண்டிங்ஸில் அந்த மாடு நடமாட முடியும். அதுபோல மனிதன் பந்தத்தில் இருந்தாலும் எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு சுதந்திரத்தை இந்த மனிதனுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவர்களும், சிருஷ்டியில் இருக்கிற எல்லா ஜீவர்களும் பந்தத்தில் இருக்கு. ஞானத்தை அடைந்தவர்களை தவிர மீது எல்லாருக்கும், சரீர பாவனை உள்ளவர்கள் எல்லாருக்கும் பந்தம் இருக்கு. ஆனால் மனிதனுக்கு மட்டும் கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்துருக்குறான். அந்த கொஞ்சம் சுதந்திரம் எதுக்குன்னா, தர்மத்தை கடைபிடிப்பதற்காகவும் பக்தி செய்வதற்காகவும் மோட்ச பிரயத்தனம் செய்வதற்காகவும். அதனால பகவானே சொல்றான், மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவ ஏஷ்யசி சத்யந்தே பிரதிஜானே பிரியோசிமே. அர்ஜுனா, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன், என்னையே நினைத்து எனக்காகவே வாழ்ந்து இந்த வாழ்க்கையை கழி, நீ மோட்சம் பெற்றவனாக விடுதலை பெற்றவனாக மாறுவாய்.
அப்போ ஆப்ஷன் இருந்தால் தானே இதை பண்ணுன்னு சொல்ல முடியும். பண்ணுறதுக்கே இப்போ இதை வந்து எரும மாட்டுக்கிட்ட சொல்ல முடியுமா? மண்மணாம் பவமத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு சொல்ல முடியுமா? அப்போ மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த சாஸ்திரம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சாஸ்திரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி சக்தியை கொடுத்திருக்கிறார். அந்த புத்தி சக்தியின் மூலமாக தர்மம் எது அதர்மம் எது என்று புரிந்து கொள்ளுகின்ற சுதந்திரம், தர்மத்திற்காகவே வாழ்கின்ற சுதந்திரம், மோட்சத்தை அடைய வேண்டும் என்று பிரயத்தனம் செய்கின்ற சுதந்திரம். இந்த ஒரு சுதந்திரத்தை தவிர வேற எந்த சுதந்திரமும் மனிதனுக்கு இல்லை. நான் போன வகுப்புல சொன்னேன், பெற்றோரை மாற்றிக்கொள்ள முடியாது, நம்முடைய உடலை மாற்றிக்கொள்ள முடியாது, உடலுடைய நிறத்தை கூட மாற்றிக்கொள்ள முடியாது, சூழ்நிலையை மாற்ற முடியாது, நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் மாற்ற முடியாது, விலங்குகளையும் மாற்ற முடியாது. ஒரு நல்ல பணக்காரர் நாய் வளர்க்கிறாரு, அந்த நாய் புத்தியை மாற்ற முடியுமா? அப்ப எதையுமே சிருஷ்டியில் இருக்கிற எதையுமே மாற்ற முடியாது, சிருஷ்டியில் இருக்கிற தன்னுடைய உடம்பையும் மாற்ற முடியாது. ஒரே ஒரு விஷயம்தான் மாற்றிக்கலாம், தன்னுடைய மனசை மட்டும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஏன்னா அது கடந்த காலம் ஆயிடுத்து. வருங்காலத்தை நிர்ணயிக்கவும் முடியாது, ஏன்னா அது என்ன ஆகும்னே தெரியாது. நிகழ்காலத்தில் மட்டும் சுதந்திரம். நிகழ்காலம் என்பது இன்றைய தினம், இந்த நேரம். அப்போ சுதந்திரம் இருக்கு, அதே நேரத்தில் முழு சுதந்திரம் இல்லை. இருக்கின்ற கொஞ்சம் சுதந்திரத்தை வைத்து மனிதன் முழுமையான சுதந்திரத்தை அடைய வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம். இந்த முழுமையான சுதந்திரத்தை அடைவதற்கு உதவி செய்வதனாலேயே பகவான் அகேதுக தயா சிந்து. எல்லா கேள்விக்கு பதில் கிடைச்சிட்டா? சரி, அவர் செய்யற கிருபையில என்னென்ன வகை இருக்கு? அவர் வந்து கிருபாமூர்த்தின்றது புரிஞ்சுது. எப்படி புரிஞ்சுது? நீ பத்தனாகவே வாழ வேண்டும் ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு. இந்த மற்ற மதங்கள்லாம் சொல்றாங்க, ஒரு தடவை ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுத்துன்னா இட்டர்னல் ஹெல், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரே பிறவிதான், அதுலயும் ஆப்ஷன் கிடையாது. அதுல நீ அவரை வணங்கல, அவருக்கு அவர் சொல்ற மாதிரி கேட்கல, சொன்னார் ஆப்பிள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, சாப்பிட்டு விட்டா முடிஞ்சு போச்சு, இட்டர்னல் ஹெல், ரெண்டாவது சாய்ஸே கிடையாது. கிருபா சிந்துன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட கடவுளை. ஆனா நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லப்படுகின்ற கருத்து, இறைவனை பற்றிய கருத்து என்ன? எத்தனை தடவை வேணும் சாய்ஸ் கொடுப்பார், நீ டயர்ட் ஆகிற வரைக்கும் விளையாடு ராஜா, கிருபை தானே. நீ விளையாடுவதற்கு உண்டான விளையாட்டு களமாகி இந்த சிருஷ்டியை நானே உருவாக்கி உருவாக்கி தரேன். ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா? ஐஸ்கிரீம் நானே உருவாக்கி தரேன். எல்லா போக பொருட்களையும் உனக்கு உருவாக்கி தருகின்றேன், விளையாட்டு களத்தை தருகின்றேன், விளையாட வேண்டிய வித்தியையும் சொல்லிக் கொடுப்பதற்காக ஆட்களை தருகின்றேன், விளையாடுவதற்கு உண்டான சுதந்திரத்தையும் தருகின்றேன். ஒழுங்காக விளையாடி வைராக்கியம் அடைந்து விளையாட்டு போதும், இதில் நான் ஒருவன் தனியாக விளையாடுவதற்கு எதுவுமே இல்லை என்ற ஞானத்தை பெறுவதற்குண்டான சுதந்திரத்தையும் தருகின்றேன். அது எப்போ எப்போ நீ விருப்பப்படுறிய அப்போ வா அப்படின்றார். அப்போ பகவான் வந்து கர்மாத்தியக்ஷன் மட்டும் இல்லை, கர்மஃபல தாத்தா மட்டும் இல்லை, அகேதுக்க தயா சிந்து. இறைவனுடைய கிருப்பை நான்கு விதங்களில் வெளிப்படுகின்றது. இது எங்க சாஸ்திரத்தில் இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்க, நல்ல கவனமா கேளுங்க. இறைவனுடைய கிருப்பை நான்கு விதங்களில் வெளிப்படுகின்றது. இதை பகவானே சொல்றார், என்னுடைய கிருப்பை நான்கு விதங்களில் வெளிப்படுகின்றது. சமோகம் சர்வபூதேஷு நமே தேஷ்யோஸ்தி ந பிரியா ஏ பஜந்தி துமாம் பக்தியா மயிதே தேஷு சாப்பியகம். நான்கு கிருப்பையும் இந்த ஒரே ஸ்லோகத்தில் வச்சுட்டான் பகவான். முதல் விதம் எல்லா ஜீவர்களுக்கும் கிடைக்கின்ற கிருப்பை. இரண்டாவது விதம் தனிப்பட்ட ஜீவனுக்கு மட்டும் கிடைக்கின்ற கிருப்பை. மூன்றாவது விதம் முயற்சி செய்பவனுக்கு மட்டும் கிடைக்கின்ற கிருப்பை. நான்காவது கிருப்பை விடுதலையை விரும்புகின்றவனுக்கு மட்டும் கிடைக்கின்ற கிருப்பை. நான்கு கிருப்பையும் இந்த ஒரே ஸ்லோகத்தில் வச்சுட்டான் பகவான். திருப்பி சொல்றேன், எல்லா ஜீவர்களுக்கும் கிடைக்கின்ற கிருப்பை, தனிப்பட்ட ஒவ்வொரு ஜீவனுக்கு மட்டுமே கிடைக்கின்ற கிருப்பை, முயல்பவனுக்கு மட்டுமே கிடைக்கின்ற கிருப்பை, விடுதலையை விரும்புகின்றவனுக்கு மட்டுமே கிடைக்கின்ற கிருப்பை. எல்லா ஜீவர்களுக்கும் கிடைக்கின்ற கிருப்பை என்ன அப்படின்னா இந்த சிருஷ்டி தான்.
அவனுடைய கிருபை தான் இந்த சிருஷ்டி விளையாட்டு களம். யார் வேணாலும் உள்ள வரலாம். நாம் தங்குவதற்குண்டான இடம், பருகுவதற்குண்டான நீர், உண்ணுவதற்குண்டான உணவு, சுவாசிப்பதற்குண்டான காற்று, அக்னி வாழ்வதற்குண்டான வெப்பம், எல்லாத்தையும் எல்லாம் சமமா கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் சமம். கிருமிநலுக்கு கொஞ்சம் இடம், நல்லவனுக்கு நிறைய இடம் இருக்குதா? கிருமிநல் சாப்பிட்ற தண்ணி வந்து விஷ தண்ணி, நல்லவன் சாப்பிட்ற தண்ணி ஃபில்டர் வாட்டர்னு இருக்கா? கிருமிநல் சுவாசிக்கிறது விஷக்காற்று, நல்லவங்கள்லாம் சுவாசிக்கிறது ஆக்சிஜன், கிருமிநல் சுவாசிக்கிறது கார்பன் டை ஆக்சைடுன்னு இருக்கா? இல்லை. அப்ப எல்லாருக்கும் சமம். சமூகம் சர்வபூதேஷு, முதல் கிருபை, எல்லா பூதங்களிடம் என்னுடைய கிருபை சமமாக இருக்கும். அகம் சமஹ, யாரையும் எந்த வேறுபாடும் இல்லாமல் நான் காட்டுகின்ற கிருபை. இது வந்து இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, விளையாட்டு களம், அதில் உண்டான பொருட்கள், போக வஸ்துக்கள் எல்லாம் சமமா இருக்கும். என்னுடைய ஆச்சாரியார் சொல்லார், ஆல் ஸ்டார் ஹோட்டல் ஃப்ரீ ஹோட்டல். ஒரு ஹோட்டலில் போய் ஒரு நாள் ராத்திரி தங்கணும்னா எவ்வளோ செலவு பண்ணணும்? 5-star ஹோட்டல் அப்படின்றான். அந்த ஏசி எல்லாம் போட்டு, இருட்டாக வச்சு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் உள்ளே வச்சு, எந்த குழாயிலிருந்து எந்த தண்ணி வருதுன்னே தெரியாத மாதிரி வச்சு, இப்படியெல்லாம் பண்ணுறான் 5-star ஹோட்டல். ஆனால் நமது பாருங்க, ஃப்ளையிங் ஹோட்டல். இந்த பூமி என்ன, ஃப்ளையிங் ஹோட்டல். ஏன் ஹோட்டல்னு சொல்கிறீங்கன்னா, கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். ஹோட்டல்னா என்ன, வீடு, வீடிலிருந்து வேறுபட்டது ஹோட்டல் இல்லையா, விடுதி. ஏன்னா வந்தவங்க இடம் காலி பண்ணி தான் ஆகணும். மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், உள்ள நுழையும் போது 5-star ஹோட்டலுக்கு வரவங்க இந்த பக்கெட்டு மக்கு பாய் படுக்கலாம் எடுத்துகிட்டு வருவாங்களா, கிராம் டாங் மாதிரி இல்லை, ஒரு சின்ன சூட்கேஸ் மாதிரி இருவாங்க, ஒரு கார்டு இருக்கும் அவ்வளோதான், சிம்பிள் கார்டு, விசா கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருக்குல்ல, அதான் நம்ம புண்ணியம் பாபம் தான் அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு. அதுக்கேற்ற மாதிரி ரூம் கிடைக்கும். உள்ள நுழையும் போது ஃப்ரீயாக, வெறும் கையோடு தான் வருது குழந்தை, ஒவ்வொரு ஜீவனும் துணி கூட இல்லாமல் வருது. வந்த உடனே எல்லாம் ப்ரொவிஷன் பாருங்களேன், வந்த உடனே தாய்ப்பாலுக்கு ப்ரொவிஷன் கிளீனாக கொடுத்துறாரு. அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு தான் தாய்க்கே பால் சுரக்கின்றது, அமுது சுரக்கின்றது. ஏன்னா வேறு எந்த உணவையும் இந்த குழந்தை தொட முடியாது, அதனால் தாயினுடைய ரத்தத்தையே பாலாக்கி கொடுத்து விடுகின்றார். கொஞ்ச நாள் அப்படி தாய்ப்பால் குடிச்சிட்டே இருக்க முடியுமா? அதனால அடுத்தது நீர், நிலம், காற்று, உணவுப் பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாம் ஃப்ரீ. உள்ள இருக்கிறவங்க வித்துட்டு இருக்கிறாங்களே தவிர, இதை கொடுத்து விற்கிறானா? இதுல வாழறவங்க வித்துட்டு இருக்கிறாங்களே தவிர, முதல்ல வந்து இடம் பிடிச்சவங்க இது எங்க இடம் எங்க இடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் சொல்றான், ஏய் மொத்தமே என்னுடைய இடம்ப்பா, நீங்க வந்தீங்க உங்க ரூம்ல இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இல்ல இல்லங்க என் ரூமுங்க என் ரூமுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இடம் காலி பண்ணுற வரைக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க, என் ரூம், என் ரூம் நம்பர், என் சீட் நம்பருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ட்ரெயினில் எல்லாம், உங்கள் சீட் நம்பரா அது, இடம் கொடுத்துருக்குறான் அவ்வளோதான் ட்ராவலுக்காக. அதே மாதிரி தங்குறதுக்காக இடம் கொடுத்துருக்குறான். அப்போ சமஹா, இது எல்லா ஜீவர்களுக்கும் கிடைக்கின்ற பாக்கியம். இரண்டாவது பாக்கியம், இரண்டாவது விதமான கிருபைன்னா தனிப்பட்ட ஜீவனுக்கு மட்டும் கிடைக்கின்றது. எல்லாருக்கும் பகவான் வந்து சமமாக இருக்கிறான்னா எல்லார் வீடும் சமமாக இருக்கணும். ஒரு வீடு பங்களாவாக இருக்குது, இன்னொருத்தர் வீடு குடிசையாக இருக்குது, எல்லார் தாய் தந்தையரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு தாய் தந்தை, ஒரு குழந்தைக்கு தாய் தந்தை வந்து பெரிய பணக்காரராக இருக்கார், இன்னொரு குழந்தைக்கு தாய் தந்தை வந்து ரோட்டில் இருக்கிறார், ஏன் இந்த வேறுபாடு அப்படின்னா, பகவான் சொல்கிறான், அவன் சேர்த்து வச்ச கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுனுடைய லெவல் அதுதான், அவனுக்குன்னு எந்த ரூம் கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்க முடியும். அப்போ தனிப்பட்ட ஜீவனுக்கு மட்டும் கிடைக்குது. அது வந்து எதை வச்சு முடிவு பண்றாருன்னா, பிராரப்த கர்மம். எதை வைத்து முடிவு செய்யப்படுகின்றது? பிராரப்த கர்மத்தை வைத்து முடிவு செய்கின்றது. இந்த பிராரப்த கர்மம் தான் அந்த பிறவியில் அவனுக்கு உண்டாகின்ற உடல், அதன் நிறம், அதன் தாய் தந்தையர், அதனுடைய தேசம், கலாச்சாரம் எல்லாம் அதில் தான் இருக்கு. மனிதனுக்கு மட்டும் புத்தி சக்தின்னு ஒன்று கொடுத்து, யூ கேன் சேஞ்ச் யுவர் பிராரப்தா. நீ மேனேஜ் பண்ணலாம் இந்த பிராரப்தத்தை, முழுமையாக அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் சுதந்திரம் இருக்கு, அதனுடைய வலியை நீ
அதிகப்படுத்தலாம் குறைத்து கொள்ளவும் முடியாது. ரெண்டுத்துக்கு இருக்கு. கஷ்டமே இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுங்கிறாங்க. ஒரு கஷ்டமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு. ஆனால் இமேஜினேஷனில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. எதெல்லாம் பாக்கியமோ அதெல்லாம் துர்பாகியம் நினைத்து கொண்டிருப்பதனால கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. சிலதெல்லாம் பாக்கியம். இப்போ ஒருத்தர் வந்து திருட போறான். போற வழியில் இருட்டில் இப்போ கால் தடிக்கு கால் விழுந்து கால் உடஞ்சி போச்சு. இது பாக்கியமா துர்பாகியமா சொல்லுங்க. அந்த திருடனை பொறுத்த வரைக்கும் துர்பாகியம் நினைக்கிறான். அடாடாடாடா இன்னைக்கு மிஸ் ஆகிடுத்தேன். இவன் வரப்போறான்னு போலீஸ் ஒரு அது காத்துட்டு இருக்குது. இவன் வந்தா இன்னைக்கு மாட்ட போறான் அப்படின்னு சொல்லி. போலீஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி நியூஸ் தெரியுது, அடாடா கால் உடஞ்சதுனால இவன் வரல, தப்பிச்சிட்டான், பாக்கியசாலி ஆகிட்டான். இவனை பொறுத்த வரைக்கும் அது துர்பாகியம், போலீஸை பொறுத்த வரைக்கும் பாக்கியம். இப்போ சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் பாக்கியமா துர்பாகியமா தெரியல, அதனாலே கஷ்டப்பட்டுங்கிறோம். பாக்கியத்தெல்லாம் துர்பாகியமாக நினச்சிட்டு இருக்கிறோம், துர்பாகியத்தெல்லாம் பாக்கியமாக நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு தாய் ஒரு தன்னுடைய இளம் வயதில் 28-30 வயதில் விதவி ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இது பாக்கியமா துர்பாகியமா? இது பாக்கியம்னு புரியறதுக்கே எவ்வளவோ வருஷங்கள் ஆகும். ஆனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஆஹா துர்பாகியம் பத்தியா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த அதே இளம் விதவி தாய் சத்சங்கத்தில் வந்து சாதுக்களோட தொடர்பு கொண்டு வாழ்க்கையுடைய லட்சியம் மோட்சம்தான் புரிஞ்சிட்டு சாமிக சாதனைகளை செஞ்சுட்டு ஒரு 50 வயசு கடந்து வந்த பிறகு அப்போ நினைக்கிறேன், ஆஹா பகவானே நல்ல வேலை என்னை தனியாக விட்ட, அவர் இருந்திருந்தா சத்தியமாக இந்த மாதிரி வந்திருக்க, அவருக்கு சமையல் பண்ணியே போயிருக்கும் காலம் சொல்லுவாங்களா இல்லையா, அப்படி சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. அப்போ எது பாக்கியம் எது பாக்கியம்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஜீவன். அதனால் தனிப்பட்ட ஜீவனுக்கு வருகின்ற பிராரப்த கர்ம ஃபலத்தினுடைய ரூபம்தான் அவனுடைய கிருபை. இதை மாற்ற முடியும் தர்மத்தோட பக்தியோட சாது சங்கத்தோட இருந்தா. மூன்றாவது விதமான கிருபை முயற்சி செய்பவனுக்கு மட்டும் கிடைக்கின்ற கிருபை. எல்லாம் தலைவிதி அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனா தலைவிதியாக இருந்தாலும் என்னால முயற்சி செய்ய முடியும் முயல்கின்றான் பத்தியா, அப்போ ஏழையாக பிறந்தவன் கூட்டீஸ்வரனாக மாற முடியும். அசுர குடும்பத்தில் பிறந்தாலும் பிரகலாதனை போன்று பக்தி நிறைந்தவனாக மாற முடியும். அப்போ முயல்பவனுக்கு மட்டும் கிடைக்கின்ற பாக்கியம் இது. அதுதான் பகவான் சொல்றாரு, ஏ பஜந்தி துமாம் பக்தியா மைதே தேஷு சாப்பியம். யார் என்னை வேண்டும் என்று கேட்கின்றார்களோ, நான் வேண்டும் என்று கேட்கின்றார்களோ, யார் தர்மத்தில் இருக்கின்றார்களோ, யார் பக்தி செய்கின்றார்களோ, யார் முயல்கின்றார்களோ, அவர்களுக்கு மட்டும் கிடைக்கின்ற இந்த கிருபை. இந்த கிருபையினால பிராரப்த கர்மத்தினுடைய விளைவுகள் இருக்கு இல்லையா, அதை குறைத்து விட முடியும். அன்னை சாரதா தேவி சொல்லுவாங்க, அவனுக்கு பிராரப்த கர்மத்தின் மூலமாக ஒரு கை வெட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய நாமத்தை சொல்வதனாலேயே அவனுக்கு குண்டூசி குத்தி ரத்தம் வரும். குண்டூசி குத்தி ரத்தம் வர்றதுக்கும் கை வெட்டி ரத்தம் வரத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இல்லையா? நம்ம வாழ்க்கையிலே கூட அந்த நடந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தா சத்தியமா உயிரோடு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நினைச்சிருப்போம், ஆனா பிழைச்சிருப்போம். நம்ம மனத்தினுடைய பக்தர் ஒருத்தர், எப்படி நான் பிழைச்சேன்னே தெரியலங்க அப்படின்றார். எப்படி பிழைச்சிய? அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன சொன்னேன்? ராமகிருஷ்ணான்னு சொன்னேன், அதான் பிழைச்சேன். அவ்வளோ பெரிய வினை வந்து அவருக்கு தலையை தாக்குது, ஆனா சரணாகதி அடைஞ்சதுனால நாமத்தை உச்சாரணம் செய்ததுனால அந்த வினையை அந்த வினையினுடைய விளைவை மாற்றக்கூடிய சக்தி இருக்கின்றது. அதனால அந்த ஜீவனுக்கு மட்டும் கிடைக்கின்ற முயற்சி செய்கின்ற இறைவனுடைய கருணையை பெற வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற ஜீவனுக்கு மட்டும் கிடைக்கின்ற கருணை இது. ஆனா ஒழுங்கா முயற்சி செய்யணும். அடுத்தவங்க முயற்சி செய்யறத பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. அவங்க செய்கிற முயற்சியை நானும் செய்கிறேன்னு செய்யக்கூடாது. நமக்குண்டான என்ன வழியோ அந்த வழியில் தான் போகணும். என்னுடைய குருநாதர் சொல்லார். இது ஒரு எஜமானனுக்கு
அவனுடைய வீட்டில் ஒரு நாயும் ஒரு கழுதையும் வளர்த்து வந்தார். இரண்டுமே பிரியமானது தான், ஆனால் நாயை மட்டும் அடிக்கடி கொஞ்சுவார். நாயை வந்து அவருடைய வீட்டுக்குள்ளவே அனுமதிப்பார், அதை கூட கொஞ்சுவார். இதை பார்த்தவொடனே அந்த கழுதைக்கு கொஞ்சம் பொறாமை. அதை மட்டும் கொஞ்சறாரு, அவனை மட்டும் கொஞ்சறாரு, என்ன கொஞ்ச மாட்டேன்றாரு, என்ன வேலை வாங்குறாரு. சரி, அவன் செய்கிற வேலையை நான் செஞ்சா என்னையும் கொஞ்சுவார் தானே. அவன் என்ன வேலை செய்யறான், ராத்திரியில் வள்ளு வள்ளுன்னு குறைக்கிறான். அது வாட்ச்மேன் டாக் அது, அதனால் ராத்திரியில் அது யாராவது வந்த உடனே குறைக்குது. திருடர்களை அனுமதிப்பதில்லை என்பதனாலே அந்த எஜமானருக்கு அந்த நாயிடம் மிகவும் பிரியம், அதனால் கொஞ்சறார். அதனால் நாமும் ராத்திரியில் நாமும் சத்தம் போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ராத்திரி இந்த கழுதையும் கத்த ஆரம்பிச்சுட்டு வந்தார். நடு ராத்திரியில் கத்தலையா அப்படின்னு சொல்லி ஒரு தடி அடிச்சிருந்து பட்டு 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 பட்டுன்னு அடித்தார். இந்த கழுதைக்கு ஒன்றுமே புரியல, அவன் கத்தனா கொஞ்சிறாரு, நான் கத்தனா அடிக்கிறாரு. சொதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா. நமக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மம் இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான். அதனால தான் நம்ம நாட்டில் தாய்மார்கள்லாம் ஆம்பளைங்களாகணும்னு யாரும் நினைச்சதே இல்லை. அவங்க தர்மம் அது, பேண்ட் போட்டுக்கிறது அவங்க தர்மம், வேஷ்டி கட்டிக்கிறது அவங்க தர்மம், மீசை வச்சுக்கிறது அவங்க தர்மம். நம்ம நம்ம தர்மத்தில் இருப்போம், வேலைக்கு போகிறது அவங்க தர்மம், நமக்கு உண்டான வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு சன்னியாசி இன்னொருத்தர் தர்மத்துக்கு போனதில்லை, கிரகஸ்தன் சன்னியாசி தர்மத்தை கடைபிடிக்க முயற்சி செஞ்சதில்லை. குழப்பமே இல்லாத சமுதாயமாக இருந்தது ஒரு காலத்தில், இப்போ சொல்லலை, ஒரு காலத்தில் எல்லாம் குழப்பம். அவன் செய்யறானா நானும் செய்யறேன், தேவையில்லை. இது வந்து எப்படின்னா அந்த கழுதை நாயை பார்த்து கத்தன கதை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். சிருஷ்டியில் எல்லாத்துக்குமே இடம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நியமம் இருக்கு, எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது அவங்கவுங்க ஏரியாவில். இதை புரிந்து கொண்டு ஒருவன் தார்மீகமான வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைக்கின்றது. அந்த அனுகிரகம் எந்த ரூபத்தில் கிடைக்குதுன்னா இரண்டு ரூபத்தில் கிடைக்கும். இந்த அனுகிரகத்தை என்கேஷ் பண்ணலாம். எப்படி என்கேஷ் பண்ணலாம்னா ரெண்டு விதமாக என்கேஷ் பண்ணலாம். ஒரு விதம் வந்து ப்ரேயர்ஸ். ப்ரேயர்ஸ்னா என்ன, உலக விஷயங்களில் போக விஷயங்களை அடைகின்ற சமாச்சாரம், உலக போகங்களை அடைகின்ற முயற்சி, தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சத சம்வத்சரம் தீர்க்கம் ஆயுகு. இதெல்லாம் என்ன, இறைவனுடைய அனுகிரகம் தான். தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் இதெல்லாம் இந்த மனிதனிலிருந்து வேறுபட்டது. தனம் மனிதனுடைய அடைபவனிடமிருந்து வேறுபட்டது, தானியம் அடைவனிடமிருந்து வேறுபட்டது, பசும் பெட் டாக்ஸ் அல்ல பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வெளி வெளி விஷயங்கள், கண்டியூசிவ் அட்மாஸ்பியர், நல்ல இவனுடைய போகத்துக்கு தேவையான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுக்குறார். இதெல்லாம் இருந்தாலும் இவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு சக்தி இருக்கணும் இல்லையா. சதசம்வத்சரம் தீர்க்கம் ஆயுகு, நல்ல நீண்ட வாழ்நாள், ஆரோக்கியமான வாழ்க்கை. இது இவன் உடம்புக்கு கொடுத்தாகணும், இவன் மனசுக்கு கொடுத்தாகணும், சாந்தி இருக்கணும். எதையாவது அனுபவிக்கணும்னா சாந்தி இருந்தால் தான் அனுபவிக்கவே முடியும். ஐஸ்கிரீமை கூட நீங்கள் நல்லா அனுபவிக்கணும்னு வச்சிங்களேன், கோபப்படாமல் சாந்தமாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்கோ, சண்டை போட்டுட்டு மாமிக்கிட்டு சண்டை போட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்க, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் சண்டை போட்டு சாப்பிட்ற ஐஸ்கிரீம் கசக்கும். அப்போ மனசாந்தி, திருப்தி, ஆரோக்கியம், இந்திரியங்களுக்கெல்லாம் சக்தி, கண்ணு பார்வை, காது கேட்கிற சக்தி எல்லாம் எது, இறைவனுடைய ஆசீர்வாதம். அதை என் மனிதனுக்கு கொடுக்குறான். அவனை சுற்றி இருக்கின்ற போக விஷயங்களை அதிகப்படுத்துகின்றான். எதனால, இவன் முயன்றான், தர்மத்தோடு இருந்தான், பக்தி செய்தான். துருவனுக்கு கொடுத்தார் இல்லையா, துருவனுக்கு கொடுத்தார் இல்லையா உத்கிருஷ்டம் பதம். எல்லா தேவர்களுக்கும் கொடுத்துருக்கார் பாருங்க, எவ்வளோ ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கார். யாருக்கு முயற்சி பண்ணாலும் அவன் அசுரனாக இருந்தால் கூட அவனை கொடுத்துருவார், ஏன்னா அவன் முயற்சி பண்ணான், ஒத்த காலில் நின்னான்.
ஜபம் பண்ணான், தியானம் பண்ணான். அவன் யாரா இருந்தாலும் அவனுடைய முயற்சிக்கு நான் கொடுத்தே ஆக வேண்டும். இது பிரேயஸ் என்ற ரூபத்தில் நமக்கு வெளிப்படுகின்ற இறைவனுடைய கருணை. ஆனா அதே இறை கருணைய ஸ்ரேயஸ் ரூபமாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அது என்ன அப்படின்னா, சித்த சுத்தி, மன தூய்மை, விவேகம், வைராக்கியம், சமாதி, சட்க சம்பத்தி. இதுவும் சம்பத்து தான். தனம் தானியம் மட்டும் சம்பத்து இல்லை, இதெல்லாம் கூட சம்பத்து தான். சம்பத்துனா என்ன? செல்வம். நீங்கா செல்வம், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நீங்காத செல்வம் எது? ஒரு தடவை வந்துடுச்சு நம்ம விட்டு போகாத செல்வம். நீ அப்படிதான் நீங்காத செல்வம். எது நம்மளை விட்டு போகாது? நம்முடைய நல்ல குணங்கள், இறைவனிடத்தில் அன்பு, உலக விஷயங்கள்ல வைராக்கியம், இதெல்லாம் ஒரு தடவை வந்துடுத்துனா போகவே போகாது. இந்த செல்வமும் அவனுடைய அனுகிரகத்தினால் தான் கிடைக்கும், முயற்சி செய்பவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஞானத்தை அளிக்கக்கூடிய சாது சங்கம், சத்குருநாதருடைய சம்பர்க்கம், சாஸ்திர சிரவணம், இதுவும் அனுகிரகம் தான். மனிதனுடைய வாழ்க்கையே எதனால துன்பத்தில் நிறைய துன்பம் அதிகமாக தெரியுது? குழப்பத்தினால. எது அனுகிரகம் தெரியணும் இல்லையா? அனுகிரகத்தை துர்பாகியம் என்று தெரிந்து கொள்கின்ற மனதை சத்சங்கத்திலிருந்து இழுத்து கொண்டு வந்து, இதெல்லாம் உனக்கு அனுகிரகம், இவ்வளவு நல்லா பண்ணிருக்கிறேன், கவுண்ட் தி பிளஸ்ஸிங், டோன்ட் கவுண்ட் தி மிஸ்ஸிங் அப்படின்னு என்னுடைய ஆச்சாரியார். எல்லாரும் என்ன பண்றோம்? கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எதனால? பை கவுண்டிங் தி மிஸ்ஸிங். இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு இவன் லிஸ்ட் போடுறான். புத்தியாளியா இருந்தா என்ன பண்ணுவாங்க? எதெல்லாம் என்கிட்ட இருக்கு அதை சொல்லு, எதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு லிஸ்ட் போட்டா இந்திரனு கூட வருத்தம் தான் வரும். ஏன்னா இந்திரன் கிட்ட எது இல்லை? பிரகஸ்பதியினுடைய தபஸ் இல்லை. அவர் வந்து ஒரு தடவை நாசமா போன்னு சொல்லிட்டார்னா முடிஞ்சு போச்சு, அடுத்த தடவை கீழே இறங்க வேண்டியதுதான் அவன். அப்போ இந்திரன் கூட என்ன பண்ணலாம்? வருத்தப்படலாம். என்னன்னு, பிரம்மானுடைய சக்தி எனக்கு இல்லையே, பிரகஸ்பதியினுடைய சக்தி எனக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்படலாம். ஆனா கவுண்ட் த பிளஸ்ஸிங் பண்ணான்னு வச்சுங்களேன், இந்திரன் இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணோம்? யூ ஹேவ் டு கவுண்ட் தி பிளஸ்ஸிங். மனித உடம்பு கொடுத்துருக்கிறானே பெரிய பிளஸ்ஸிங், அதில் கொஞ்சமாதி யோசிக்கிற புத்தி சக்தியை கொடுத்துருக்கிறானே அது பெரிய பிளஸ்ஸிங். நல்ல தாய் தகப்பனை கொடுத்து பகவான் ஒருத்தன் இருக்கிறாருன்னு நம்பிக்கை வர வச்சுட்டானா அதோட பெரிய பிளஸ்ஸிங் எதுவும் இல்லை. நேர்மையாக யாரையும் தொந்தரவு பண்ணாமல் வாழணும், அமைதியாக வாழணும், ஆசையை கொடுத்துருக்கிறானே அதெல்லாம். இந்த கண்ணெல்லாம் தெரியுதே, ஒரு சுவாமிஜி திடீர் திடீர்னு சிரிப்பார், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். அவர் உமைமலையில் வாழறவர், திடீர்னு சிரிப்பார், கேக்குப்பா அப்படின்னு வர. என்ன சுவாமின்னு கேட்டப்போ கண்ணு தெரியுதுன்னாரு. என்னங்க இத்தனால அவர் கண்ணு தெரியலையா? திடீர்னு இன்னைக்கு பார்த்து கண்ணு தெரியுதுன்னு சொல்றாரு. அட, அவருக்கு எப்பவுமே கண்ணு தெரியும். திடீர்னு அந்த கண்ணு தெரியுதேன்னு ஆச்சரியப்பட்டு ஆனந்தப்பட்டு பகவானை வேண்டுவார். சாதுக்கள் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க? கண்ணு தெரியுது சாதாரணம் நினைச்சுங்கிறோம். கண்ணு தெரியுது சாதாரணமா? காது கேட்கறது சாதாரணமா? காது மட்டும் கேட்கலன்னு வச்சுங்கோ, எந்த எஃப்எம் ஆது கேட்க முடியுமா? எவ்வளவு பெரிய இன்பத்தை கொடுத்து வச்சிருக்கிறான். எந்த சீரியலாவது கேட்க முடியுமா? அனுகிரகம் தானே. இது இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. அப்ப அனுகிரகத்தை லிஸ்ட் போட்டா திருப்தி திருப்தி திருப்தின்னு வரும். எதெல்லாம் இல்லையோ அதை லிஸ்ட் போட்டா அதிருப்தி அதிருப்தி. யாருக்கு வரும் அதிருப்தி? நமக்கு வர்றது மட்டும் இல்ல, இந்திரனா இருந்தா கூட அதிருப்தி வரும். இந்திரனா உட்காந்துட்டு திருப்தி இல்லாம வாழறதுக்கு, சாதாரண மனிதனா இருந்து திருப்தியா வாழலாம் இல்ல? அப்ப இதை சொல்லி கொடுக்குறவங்க யாரு? சாதுக்கள் தானே. அப்ப சத்சங்கம் நமக்கு ஒரு கிருபை தானே. அப்போ ஸ்ரேயஸ் மார்க்கத்தில் வருகின்ற கிருபை சத்சங்கம், சத்குருநாதருடைய அனுகிரகம், அவர் காட்டுகின்ற சாஸ்திர பாதை, சாஸ்திர விசாரம். இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சித்த சுத்தி, மனம், தூய்மையான மனம், விவேக வைராக்கியம் நிறைந்த மனம், இறைவனிடத்தில் அன்பு கொண்ட மனம், எல்லாரையும் அன்பு செய்கின்ற மனம், இதுவும் ஒரு பாக்கியம்தான். ஆனா இது வந்து ஸ்ரேயஸ்ரூபமாக இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்கின்ற பாக்கியம். மூன்று விதமான பாக்கியம் சொல்லிட்டேன். ஒன்று எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம், எல்லா ஜீவர்களுக்கும். இன்னொன்று தனிப்பட்ட ஒவ்வொரு ஜீவனுக்கும் கிடைக்கின்ற பாக்கியம், வேறுபாடு உடையது. மூன்றாவது முயல்பவனுக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம். அந்த பாக்கியத்தை இரண்டு வகையில் அனுபவிக்கலாம். ஒன்று உலக வழியில் அனுபவிக்கலாம், இன்னொன்று ஆன்மீக வழியில் அனுபவிக்கலாம். உலக வழியில் அனுபவிக்கிற பாக்கியம் என்ன? தனம் தானியம், பசும், பகுபுத்திர லாபம்.
ஆன்மீக வழியில் அனுபவிக்கிற பாக்கியம் என்ன? சித்தசுத்தி, விவேகம், வைராக்கியம், சமாதி, சட்க சம்பூர்த்தி, சத்சங்கம், சத்குருநாதருடைய சம்பர்க்கம், இதெல்லாம். இந்த மூணு பாக்கியத்தை வைத்துக்கொண்டு ஜென்ம ஜென்மாந்திரமா சம்சாரத்தில் வாழ்ந்துட்டே இருக்கலாம். பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, ஒவ்வொரு பிறப்புலையும் நல்ல உடல் கட்டு, இந்திரியங்கள், நல்ல மனசு, வழிகாட்டுறதுக்கு என்ன பெரியவங்க, தனம் தான், எல்லாம் வச்சுட்டு இருக்கலாம். சாஸ்திரம், பண்டித பாண்டித்யம் எல்லாம் இருக்கலாம், ஆனால் சம்சாரத்தில் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிறவியில பகவானே போதும் சொல்லணும். புல்லாகி, பூண்டாகி, புழுவாய், மரமாகி, பல் விருகமாகி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல் அசுரராகி, முனிவராய், தேவராய், எல்லா லிஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்களா. புல்லுலேருந்து ஆரம்பிச்சு கடைசி யாரு? தேவர் வரைக்கும். அந்த தேவன்ல முதல் தேவன் யாரு? நான்முகன். அது வரைக்கும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், இந்த இழைச்சிட்டேன் அப்படின்னு டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்றவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற பாக்கியம் நான்காவது விதமான பாக்கியம். அது ரொம்ப துர்லபம். இது யாருக்கு கிடைக்கணும்னா விடுதலை விரும்பிக்கு மட்டும்தான் கிடைக்கும். அததான் பகவான் சொல்றான், இப்படி இழைத்தவர்கள் என்னை தவிர வேறு எதையும் விரும்ப மாட்டார்கள். நீ எல்லாம் என்னிடத்திலிருந்து வேண்டுபவர்கள். எப்படி? எங்கிட்ட இருந்து எதை வாங்கணும் போறவன் மத்தவன் எல்லாம். நீதி மூணு கேட்டகரியும் என்கிட்ட இருந்து வாங்கணும்னு, ஆனா என்னையே வாங்கணும்னு ஆசைப்படுறவன், விடுதலை விரும்பி ஜிக்ஞாசுன்னு பேரு அவனுக்கு, முமுக்ஷுனு பேருக்கு அவனுக்கு. அவனால் அவனுக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் என்ன? என்ன பாக்கியம்? ஆத்ம ஞானம். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. புத்தியோகம் ததாமி ஏன புத்தியா மாம் தே உபயாந்தி. எந்த ஞானத்தை அடைவதனாலேயே அவர்கள் என்னை அடைவார்களோ அந்த ஞானத்தை கொடுக்கின்றேன். யாருக்கு? தேஷாம், அவர்களுக்கு. எவர்களுக்கு? சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம். நான் வேண்டும், நான் வேண்டும், நான் வேண்டும், நான் ஒருவன் மட்டுமே வேண்டும் என்று யார் என்னை வேண்டுகின்றார்களோ, மோக்ஷநாதனான என்னை யார் விரும்புகின்றார்களோ, அவர்களுக்கு நான் என்னை அளிப்பதன் மூலமாகவே மோட்சத்தை பிரதானம் செய்து விடுகின்றேன். தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நசிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். மிருத்யு சாகரத்திலிருந்து, இந்த சாகரத்திலிருந்து, மிருத்யு என்ற பிறப்பு இறப்பு என்ற இந்த கடலிலிருந்து அவர்களை உத்தாரணம் செய்கின்றேன். சமுத்தர்த்தா என்று சொல்லுகின்றான். அது ஈஸ்வரனுடைய கிருப்பை தானே. எந்த கப்பலில் போறவரும் நான் போய் கரை சேர்ந்துறோம்னு யாருமே சொல்ல முடியாது, தெரியுங்களா? எந்த பஸ்ல ஏறவங்கிட்ட கேட்டு பாருங்க, டிரைவர்கிட்ட, சார் கண்டிப்பா கூட்டு போய் சேர்த்துருவீங்களா? கேட்டு பாருங்களேன், சும்மா உட்காருமா அப்படின்வான். நானே போய் சேருவேனான்னு தெரியாது. எந்த பிரயாணம் செய்பவரா சொல்ல முடியுமா? நான் கண்டிப்பாக சார், ஒரு நம்பிக்கை. அரைவல் டிபார்ச்சர் டைம் எல்லாம் என்ன? ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். சேர்த்துப்பவன் யாரு? ஈஸ்வரன். வண்டி போய் சேர்ந்தாலும் இவர் போய் சேருவாரா அதை சொல்லுங்க. அது பிளைட்டா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும், கப்பலா இருக்கட்டும், அதுக்கு நடுவில் இவர் போயிடுவார். அப்போ இவர் சொல்றான், பகவான் சொல்றான், கடல் சம்சார சாகரம் இது. நிலத்தில் நடந்தாவே, ஸ்டேபிளா இருக்கிற இடத்துல நடந்தாவே நீ போய் சேர முடியாது. இது அலை வர இடம், எந்த கப்பலும் எந்த கப்பல் ஓட்டியும் சொல்ல முடியாது நான் உங்களை கரை சேர்வேன். அப்படி யாரெல்லாம் சொன்னாங்களோ அந்த கப்பல் அன்னைக்கு அழிஞ்சது. டைட்டானிக்னு ஒரு கப்பல் பண்ணாங்க யூஎஸ்ஏல, மூழ்காத கப்பல்னு பேர் வச்சாங்க. அன்னைக்கே முதல் நாளே மூழ்கிடுச்சு, பெரிய கப்பல் அது, சரித்திரம். அப்போ கப்பலில் பிரயாணம் செய்தாலே சேர முடியாதுன்னும் போது மரக்கட்டையை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம் நம்ம, கடலை தாண்ட முடியுமா? அதுதான் பகவான் சொல்ல, நீ தாண்ட முடியாதப்பா, நான் தாண்ட வைக்கிறேன்.
தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரா பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். நம்முடைய மோட்ச பிரயத்தனம்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ காலையில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ஜபமாலையை உருட்டிடுறோம், ஏதோ அமுத மொழிகளையும் அன்பு மொழிகளையும் படிச்சுட்டு ஏதோ இந்த மாதிரி சச்சங்கத்துக்கு வந்துட்டு எப்படியாவது பகவானே எனக்கு கரையேற்றுன்னு வேண்டிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கரையேறதுக்கு தேவையான அளவு ஆகிட்டா? ஆனால் வேண்டிட்டு இருக்கிறோம், ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம், பகவானே பாகவதம் முடியறதுக்குள்ளாவது எனக்கு ஞானம் வரட்டும் இந்த மரமண்டைக்கு. எல்லாரும் வேண்டிட்டு இருக்கிறோம் தானே, சொல்றவரும் வேண்டிட்டு இருக்கிறார், கேட்கறவரும் வேண்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ குருமாரா ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், இந்த மோட்ச பிரயத்தனத்தில் வெற்றி என்பது சுவாதி நட்சத்திரத்தில் கிடைத்த அமுது போன்றது அப்படின்றார். அந்த கதை தெரியுமா? ஒருத்தனுடைய ஒருவனுடைய தாயாருக்கு வியாதி, தீராத வியாதி. டாக்டர் சொன்னார், ஒரு மருந்து கிடைச்சதுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்கள் அம்மா வியாதி தீர்ந்துடும். என்ன சுவாமி மருந்து அது? சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு மனிதனுடைய மண்ட ஓட்டில் பேஞ்சிருக்கிற மழை தண்ணியை குடிக்க வந்த தவளைய பிடிக்க வந்த பாம்பு பிடிக்க முடியாம விஷத்தை கக்கி அந்த கக்குன விஷம் கலந்த தண்ணியை கொடுத்தா அம்மாவோட நல்லாயிடும். திருப்பி சொல்றேன், சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு மனிதனுடைய மண்ட ஓட்டுல பெய்ஞ்ச மழைய குடிக்க வந்த தவளைய பிடிக்க வந்த நாகப்பாம்பு, அது நாகப்பாம்பு, அது பிடிக்க வந்த நாகப்பாம்பு பிடிக்க முடியாம கொத்தி அதுல இருந்து வந்த விஷம் கலந்த தண்ணியை கொடுத்தா நல்லாயிடும். ஆனா அவனுக்கு பாருங்க ஸ்ரத்த, பகவான் எனக்கு அம்மாவை காப்பாற்றுவார் சுவாமி, நான் முயற்சி செய்யறேன்னு போனான். சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு பொதுவா மழை பெய்யறது அபூர்வம், அன்னைக்கு மழை பெஞ்சிடுச்சு. ஆஹா பகவானே மழை பெய்யுதே, எவன் மண்டை ஓடு எங்க கிடைக்கும் அப்படின்னு சுடுகாட்டுக்கிட்ட போனா, பொதுவா மண்டை ஓடெல்லாம் உள்ள இருக்குமா வெளியில இருக்குமா? எல்லா மண்டை ஓடு மனித மண்டை ஓடெல்லாம் உள்ளதானே இருக்கும், இது ஒரு மண்டை ஓடு வெளியில இருந்துச்சு, அதுல பார்த்தா மழை தண்ணி விழுந்துருந்தது. ஆஹா பகவானே ரெண்டு சாய்ஸ் ஆகி போச்சு, ரெண்டு கட்டங்கு தாண்டி ஆச்சு, ஒரு தவளை வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த நேரம் பார்த்து ஒருத்தவள், ஓ மூணாவது வந்துடுத்து பாம்பு, அதுவும் நாகப்பாம்பு வந்தான், கருணாகமே வந்துடுச்சு, பகவானை என்ன கடிக்காம அதை தான் கடிக்கணும், அது இவன் வேண்டி அதை கடிக்க போய் தவளை எகிரி குச்சிடுச்சு, அதுல விஷம் கக்கி அப்பாடா கிடைச்சு. நடக்குமா? நடக்கும். குருமாரி சொல்றாரு, ஈஸ்வரனை சரணாகதி பண்ணா கிடைக்கிற பாக்கியம் இது, அல்டிமேட் பாக்கியம். இப்போ நாலு ஆகும் பாக்கியம் இல்லையா, எல்லா ஜீவர்களுக்கும் கிடைப்பது, தனிப்பட்ட ஜீவர்களுக்கு மட்டுமே கிடைப்பது, முயல்பவனுக்கு மட்டுமே கிடைப்பது, அப்புறம் விடுதலை விரும்பிக்கு மட்டுமே கிடைப்பது. இதெல்லாம் கிடைக்கணும்னா ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும் தானே, அதுக்கு தர்மத்தோடு இருக்கணும் தானே, பக்தியோடு இருக்கணும் தானே. அதுதான் பகவான் சொல்றான், மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவ ஏஷசி சத்யந்தே பிரதிஜானே பிரியோசிமே, என்னை பிடித்துக்கொள். இப்போ பாருங்கள், எல்லா கேள்விக்கும் ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. என்னென்ன கேள்வி கேட்டோம்? ஈஸ்வரன் கர்மஃபல தாத்தாவாக இருந்தால் எப்படி அகேதுக்க தயா சிந்துவாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி கேட்டோம். ஈஸ்வரன் கர்மஃபல தாத்தாவாக இருந்து நம்முடைய பிராரப்த கர்மத்தை தான் கொடுக்கின்றானே தவிர இருக்கின்ற எல்லா சஞ்சித்தம் ஆகாமியெல்லாம் கொடுக்கறதில்ல. இந்த நேரத்துக்கு இந்த ஜென்மாவில் இதை மட்டும் அனுபவிச்சுட்டு வா ராஜா, பின்னாடி நிறைய ஓடி எல்லாம் வச்சிருக்கிற, நீ வாங்கியிருக்கிறதெல்லாம் கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வா வா உன்னை இன்னும் சம்சாரத்தில் போடுறேன்னு சொல்கிறானா? இல்லை, எப்போ ஞானத்தை கொடுக்குறானோ அப்போவே நம்முடைய சஞ்சீத கர்மாவையும் ஆகாமி கர்மாவையும் அழிப்பதனாலேயே, வருகின்ற எல்லா பிறவிகளையும் அழித்து விடுவதனாலேயே தயா சிந்து. நான் பந்தத்தில் இருக்கிறேன்னா ஏன் தர்மத்தை கடைபிடிக்கணும், எப்படி கடைபிடிக்க முடியும், ஏன் மோட்ச பிரயத்தனம் பண்ணணும்னு கேள்வி கேட்டோம். பந்தத்தில் இருந்தாலும் மனிதனா பிறந்ததுனாலேயே, புத்தி சக்தி இருப்பதனால உனக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நல்லவனா வாழறதுக்கு, பக்தி செய்வதற்கு, விடுதலையை நோக்கி முயற்சி செய்வதற்கு, அதனால அப்படி முயற்சி செய். எல்லா கேள்விக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. இதனால தான் இவ்வளோ தெளிவா சொல்லியிருக்கிறான் நம்மளுடைய விருத்ராசுரம். இந்த தெளிவை பார்த்து தான் இந்திரனுக்கு ஆச்சரியம், ஏன்னா இந்திரனுக்கு இந்த தெளிவு இல்லை. இந்திர பதவியோட மோட்சம் தான் பிரதானம் அப்படின்னா விருத்ராசுரன் கிட்ட சண்டைக்கு வருவானா?
நீ எடுத்துக்கப்பா நான் ஆளை விடு போத நான் இப்போ அதே டான்ஸ் பார்ட்டி தான் அதே மியூசிக் தான் அதே சேனல்ஸ் தான் மூணு நாலு சேனல் தான் நான் போய் வரேன் போயிருக்கலாம் தானே இந்திரனுக்கு இல்லை அந்த விவேகம் வைராக்கியம் ஆனால் இவன் விருத்ராசுரன் சொல்கிறான் அகம் ஹரே தவ பாதைக்க மூல தாசான் தாசோ பவிதாஸ்மி பூயா நான் உன்னுடைய தாசர்களுக்கு தாசனாக இருக்கின்ற அனுகிரகத்தை எனக்கு கொடு பகவானே அஜாத பக்ஷா இவ மாதரம் ககா ஸ்தன்யம் யதா வக்சதராக்ஷுதார்த்தா பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷன்னா மனோரவிந்தாட்ச திதிருக்ஷதே துவாம் இறைவா உன்னுடைய தரிசனத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை அடைந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் எப்படி தன்னுடைய காதலனை பிரிந்து வருத்தப்படுகின்றாளோ ஒரு மனைவி அவளை போன்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் தாயை பிரிந்த கன்றை போல ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் தாய் பறவையை காணாத குஞ்சு பறவையை போல உன்னை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் பகவானே என்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுது வந்து என்னுடன் ஐக்கியமாவா என்னுடன் நீ ஐக்கியமாகின்றதுக்கு கால தாமதம் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து சத்சங்கத்தையாவது கொடு அப்படின்னு சொல்லி அந்த நாலு ஸ்லோகம் ஒரு ரெண்டு வகுப்பு முன்னால் பார்த்தோம் இல்லையா அது திருப்பி கேட்டு பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவனுடைய எல்லா மனத்தெளிவும் பார்த்து நமக்கு ஆச்சரியம் உண்டாகின்றது ஒரு ஒரு அசுரனுக்கு இப்படி ஒரு மனத்தெளிவா அதே ஆச்சரியத்தை தான் இந்திரன் அடைகின்றான் அதனால சொல்றாரு இந்திரன் அகோதானவ சித்தோசி எஸ்யதே மதிரி திருஷி பக்தா சர்வாத்மனாத்மானம் சுகிருதம் ஜெகதீஸ்வரம் தே மதிஹி ஈதிருஷி மதிஹி உன்னுடைய மனத்தெளிவு இப்படி ஒரு மனத்தெளிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது எந்த மனத்தெளிவினாலேயே நீ இறைவனை சரணடைந்து விட்டாயோ அந்த மனத்தெளிவை பார்த்து எனக்கு ஆச்சரியமாகிவிட்டது உன்னுடைய மனத்தெளிவை பார்த்து நான் பொறாமைப்படுகின்றேன் அதுவும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகின்ற கதையை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்ளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமஹ ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோசனம் ருணாம் எதுத்தம ஸ்லோக யசோனுகீயதே கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா